கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் சந்திப்பு இயக்கம் மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. வீடு வீடாக மக்களை சந்தித்து விஷம் போல ஏறுகிற விலைவாசி குடும்பங்களை எப்படி பாதிக்குது என்று நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டு இந்த கோரிக்கைகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்கும் போது மக்களும் எங்களோடு சேர்ந்து வர வேண்டும். அனைத்து மக்களும் சாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஒன்றுபட்டு வீதியில் இறங்கினால் எப்பேற்பட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் பழிய வைக்க முடியும், பின்னுக்கு தள்ள முடியும் என்கிற இந்த செய்தியை சொல்லுவதற்கு சென்னை மாவட்ட குழு எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளை பாராட்டுக்குரியதை நாங்கள் நினைக்கிறோம். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் தண்ணீரில் மீனை போல மக்களுக்கு மத்தியில் தான் வாழ வேண்டும் என்று புரட்சியாளர்கள் சொன்னதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிற விதமாக சென்னை மாவட்டத்தில் அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உடனடியாக குறைக்கப்பட வேண்டும். அதன் மீதான செஸ் சர்சார்ஜ் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கேஸ் விலை குறைக்கப்பட வேண்டும். அதே போல மாநில அரசு மத்திய அரசு காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யணும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், ஊரக வேலை உறுதி சட்டத்திற்கான வேலை நாட்கள் சம்பளத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு இதற்கான நிதியை அதிகரிக்க வேண்டும். நகர்ப்புற ஏழைகளுக்கும் ஒரு 100 நாள் வேலையை குறைந்தபட்ச ஊதியத்தோடு உறுதி செய்யக்கூடிய புதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும். பொது விநியோக முறைய மாநில அரசும் பலப்படுத்தணும். ஒன்றிய அரசு அதற்கு தேவையான பொருட்களை மாநிலங்களுக்கு பாகுபாடு இல்லாமல் தேவைக்கு ஏற்ப கிராக்கிக்கு ஏற்ப வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை மக்கள் மத்தியில எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அண்ணாமலை தினசரி 1000 விஷயங்களை பேசுறாரு, ஊடக சந்திப்புல எவ்வளவுக்கோ பேசுறாரு. வாயில படை சுடுவதுங்கிறது அவங்களுடைய ஒட்டுமொத்த RSS பாரம்பரியமாக இருக்கிறது. ஆனா இந்த மாநிலத்துல வரக்கூடிய பெருவாரியான பிரச்சனைகளுக்கு ஒன்றிய அரசுதான் காரணம். அதனால அவர் இங்க தினசரி பிரஸ் மீட்ல கேக்குற கேள்விய பிரதமர் மோடி அவர்களிடம் அவர் கேட்க ஆரம்பித்தாலே ஒரு மாற்றம் வரும்னு நாங்க நினைக்கிறோம். எனவே வாயில் வடை சுடுகிற அந்த பழக்கத்தை விட்டுவிட்டு மக்களுக்காக உண்மையிலேயே அண்ணாமலை குரல் கொடுக்கிறாரா என்பதை மக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால விலைவாசியில வேலையின்மையில வாழ்வுரிமையில வசிப்பிட உரிமையில அரசியல் செய்யாமல் இதில் என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று பார்க்காமல் உண்மையாக மக்களை நேசிக்கிறவர்களாக இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்பது மீண்டும் ஒருமுறை இந்த பிரச்சார பயணத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. அவங்க வந்து கேஸ் விலை அதிகரிக்க மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் சொல்றாங்க. சமாளிக்கிறீங்கன்னு கேட்டப்போ விறகடுப்பு தான் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலிண்டர் வந்து 1000க்கு மேல போன பிறகு 4 பேர் இருக்கிற குடும்பத்துல ஒரு 30 நாளை தாண்டியாவது சிலிண்டர் வரணும்னா கேஸை மட்டும் நம்ம சமைக்க முடியாது. அப்போ பிரதமர் அவர்கள் ஏழை எளிய பெண்கள் கண்ணில இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் ஊதாங்குலையை வச்சு ஊதி ஊதி விறகடுப்பு அது அந்த கண்ணீரை தடுப்பதற்காக நாங்க இலவச கேஸ் இணைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே புள்ளி விவரம் என்னன்னா இலவச கேஸ் இணைப்பு வாங்கியவர்கள்ல 1 கோடி பேருக்கு மேல அடுத்த சிலிண்டர் வாங்கல, திரும்ப விறகடுப்புக்கு போயிட்டாங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த புள்ளி விவரம் உண்மைதான்ங்கிறத இங்க வந்து வீடு வீடாக மக்களை சந்திக்கும் போது விறகடுப்போ மண்ணெண்ணெய் ஸ்டவ்வோ இல்லாமல் கேஸை மட்டும் வச்சுக்கிட்டு எங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கறத சொல்றாங்க. வேலை இல்ல, கொரோனா காலத்துல கொஞ்ச நஞ்ச இருந்த வேலையும் போயிடுச்சு, மீண்டும் வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. பல இடங்கள்ல வந்து பட்டா இல்ல அல்லது நீர்நிலை புறம்போக்கு, என்னைக்கு எங்களை வந்து வெளியேற்றுவாங்க, என்னைக்கு புல்டோசர் வரும் அப்படின்னு பயப்படுறோம் அப்படிங்கிற விஷயங்களும் பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க.